திடீரென ராகுல் காந்தி வீட்டிற்கு விசிட் அடித்த ஏக்நாத் ஷிண்டே, மீண்டும் மகாராஷ்டிரா அரசியலில் பூகம்பத்தை கிளப்பிய ஷிண்டே, கதிகலங்கி நிற்கும் பாஜக, அதாவது அண்மையில்தான் மகாராஷ்டிரா முதல்வராக பதவியேற்று கொண்டார் தேவேந்திர பட்னாவிஸ். இவரின் பதவியேற்பு விழா மிகவும் பிரம்மாண்டமாக மும்பையில் நடைபெற்றது. சினிமா பிரபலங்கள், கிரிக்கெட் பிரபலங்கள், பிரதமர் மோடி உள்பட முக்கிய அரசியல் பிரபலங்கள் அனைவருமே இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர். அந்தளவுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்பட்டது. மேலும் இந்தளவுக்கு முக்கியத்துவம் இருந்ததாலோ என்னவோ இந்த முதல்வர் பதவி தேவேந்திர பட்னாவிஸுக்கு அவ்வளவு எளிதாக கிடைத்துவிடவில்லை. அதேபோல இப்போது அப்படி கிடைத்த பதவியும் இவருக்கு நீடிக்குமா என்றும் தெரியவில்லை. ஏனென்றால் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மிகப்பெரிய இரண்டாவது மாநிலமாக மகாராஷ்டிரா இருந்து வருகிறது. மகாராஷ்டிராவில் ஒரு கட்சி ஆட்சியை பிடித்துவிட்டால் அந்த கட்சி கிட்டத்தட்ட பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு சமம் என்றே சொல்லிவிடலாம். அந்தளவுக்கு அதிக தொகுதிகளை கொண்ட மாநிலமாக மகாராஷ்டிரா மாநிலம் இருந்து வருகிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் முதல்வராக பதவி வகிப்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பு, கிட்டத்தட்ட பிரதமருக்கு இணையான பொறுப்பு என்றும் சிலர் கூறுகின்றனர். ஆகவே இந்த அளவுக்கு முக்கியமான பதவியாக இருந்ததால்தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு கடந்த 12 நாட்களாக இந்த பதவிக்கு முதல்வர் போட்டி நடந்து வந்தது. அதாவது பாஜக கூட்டணியில் இருந்த ஏக்நாத் ஷிண்டேவுக்கும் தேவேந்திர பட்னாவிஸுக்கும் இடையே கடுமையான மோதல் போக்கு இருந்து வந்தது. அதன் பிறகுதான் மோடி, அமித்ஷா உள்ளிட்டவர்கள் தலையிட்டு ஒரு வழியாக மகாராஷ்டிரா முதல்வர் பதவியை தேவேந்திர பட்னாவிஸுக்கு பெற்றுக் கொடுத்தனர். இதனால் ஏக்நாத் ஷிண்டே ஏற்கனவே வெறுப்பில்தான் இருந்து வந்தார். ஏனென்றால் கடந்த முறை மகாராஷ்டிரா தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெற்றது. ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த ஏக்நாத் ஷிண்டே அப்படியே கட்சி மாறி பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்ததால் மகாராஷ்டிராவில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தது. ஆக அவ்வளவு பெரிய உதவியை பாஜகவிற்கு கடந்த தேர்தலில் செய்தது இந்த ஏக்நாத் ஷிண்டே தான். அப்படிப்பட்ட இவரை இந்த தடவை முதல்வராக்க பாஜக தடையாக இருந்தது. இதனால்தான் இந்த விஷயத்தில் தேவேந்திர பட்னாவிஸை முதல்வராக்கியதில் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு துளி கூட விருப்பமில்லை. மேலும் இதுவரையிலும் இருமனதாக இருந்து வந்த ஏக்நாத் ஷிண்டே திடீரென தற்போது ராகுல் காந்தியை அவரது வீட்டிற்கே சென்று சந்தித்துள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஆக இப்போது ஒரு தெளிவான முடிவுக்கு ஷிண்டே வந்துவிட்டார். ஆமாங்க, இவர் மீண்டும் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸ் கூட்டணியில் இணைவதற்கு முடிவு செய்து விட்டார் என்ற தகவலும் வெளியாகிவிட்டது. ஆகவே கண்டிப்பாக இனிமேலும் பாஜக கூட்டணியில் ஷிண்டே தொடரமாட்டார் என்ற முடிவில் ஏக்நாத் ஷிண்டே உறுதியாக இருப்பதாக முக்கிய தகவல்கள் வெளியாகி வருகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், மீண்டும் ஏக்நாத் ஷிண்டேவால் மகாராஷ்டிராவில் ஆட்சி மாற்றம் நடைபெறுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.